டிபி கஜேந்திரன் சாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா, நானும் அவர் நிறையா படங்களில் கூட சேர்ந்து நடிச்சிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் அவருடைய இயக்கத்தில் நடித்ததில்லை. ஆனால் அவர் கூட டைரக்ட் பண்ணும்போது ஒர்க் பண்ணவங்க எல்லோரும் சொல்லுவாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும், அவர் வந்து டென்ஷனே ஆக மாட்டார், எப்போவுமே ஒரு சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. ஆனால் கூட நிறையா படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க் பண்ணும்போது பயங்கர ஜாலியாக இருக்கும், ஒரு ஒரு வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அன்னைக்கு பொழுது ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே போகும். ஆனால் இப்படி எதிர்பாராத ஒரு விஷயம், நேத்தி முந்தாள் கூட பேசிகிட்டு இருந்தார், ராஜகோபால் சார் ஒரு படம் பண்ணார், இங்கே டிஸ்கஷன்லாம் கூட வந்திருக்கோம், அந்த கிச்சா வயசு பண்ணார், கிச்சா வயசு பண்ண அந்த படத்தப்போ தான் முதல் முதலாக ரெண்டு பேரும் நாகர்கோவிலில் போயிட்டு பக்கத்து பக்கத்து ரூமு, ரொம்ப அதாவது வயசு வித்தியாசம் சீனியர் ஜூ அந்த மாதிரிலாம் பார்க்காம எல்லார்ட்டையும் யதார்த்தமாக பழகக்கூடிய ஒரு இயக்குனர், ஒரு நல்ல நடிகர், அது மட்டும் இல்லை நல்ல ஒரு குடும்ப தலைவர். அவர் எடுத்த படங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே குடும்ப படங்கள் தான், அத்தனை படங்களும் சில்வர் ஜூபிலி தான். அது எனக்கு ஒர்க் பண்ண பாக்கியம் கிடைக்காத கூட நீங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆறு படம், அதனால் வந்து அவருடைய குடும்பத்தாருக்கு இது வந்து நம்ம ஆறுதல் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுவரைக்கும் எல்லா குடும்பமும் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நல்ல படங்கள் எடுத்திருக்காரு. அதுபோல் எல்லா குடும்பத்தின் சார்பாகவும் கலை குடும்பத்தின் சார்பாகவும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நாங்கள் அப்பப்போ வந்து சாரை வந்து பார்ப்போம், வந்தோம்மா மரியாதையா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டு விசாரிப்பார், நல்லா இருக்கியா ராஜகோபால் எங்க அண்ணா கண்ணுக்குள்ளே இருக்கா, இப்போ போன நேரம் கூட பார்த்தேன் இறங்கிட்டு போய் எப்படி இருக்கு கேட்டாங்க. சார் கூட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் இப்போ சிரிச்சுக்கிட்டே விளாண்டுக்கிட்டே ஜாலியாக, ஒரு டைரக்டர் டென்ஷன் இருக்கும் அதெல்லாம் இருக்காது, ரொம்ப வாங்கடான்னு சொல்லிகிட்டு இருப்பார். நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஆனால் பெரிய மிகப்பெரிய டைரக்டரு. அதேமாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த நலிந்த நடிகர்களுக்கு கையெழுத்து போட வந்து இவர் தான் சார் தான் எல்லாமே கையெழுத்து போட்டு லட்டு கொடுக்கணும், யாராவது கஸ்டமர் வந்துட்டால் உடனே ரிசப்ஷன் வர சொல்லுன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு லட்டு போட்டு உடனே கொடுப்பா போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு மனித நியமிக்க ஒரு டைரக்டர், மிகப்பெரிய டைரக்டர், வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஏன்னா நான் டைரக்ஷன் பண்ணி சின்ன பிரச்சனை வந்து நிற்கும் போது இல்லை இந்த மாதிரி நடந்துக்கண்டா அப்படின்னு சொல்லி எனக்கு அறிவுலாம் சொல்லி அனுப்பிவிட்டார், வாழ்க்கையில் மறக்க முடியாது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்கள் இயக்குனர் மிகப்பெரிய வெற்றி பட இயக்குனர், அவர் கூட ஒரு ஆறு படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கோபப்பட மாட்டார்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு அவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் வந்திருக்கு. உடனே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மறுபடியும் நார்மலாகிடுவார். அவர் அவரோட குடும்பத்தாருக்கு, அந்த அக்காவுக்கு, அவங்க பொண்ணுங்க நாலு பேருக்கு, அவங்க மாப்பிள்ளைகள் எல்லாருக்குமே என்னோடய ஆழ்ந்த இரங்கல். அவரோட ஆத்மா சாந்தி அடையணும், அதான் என்னோடய நன்றி.